என்ன உங்களை அந்த ஆள் அரைஞ்சிட்டு போறான், பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? போலீஸ்காரண்டாவ, அவன் மேல கை வச்சா நமக்குதான் சீக்கு. என்ன பேசிட்டு போறான், எதுக்கு அடிச்சான், எதுவுமே புரியல. ஏதோ தப்பா இருக்கு, என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாம். தலைவரே, கடைசியா அவங்க அம்மா போட்டோட சேர்த்து உங்க போட்டோவும் போட்டான் தலைவரே. தலைவரே, தலைவரின் அடுத்த அரசியல் வாரிசு புல்லட் தர்மன் வர போட்டுருக்கான் தலைவரே. டேய், அவனை தூக்கிட்டு வாங்கடா. வணக்கம் தலைவரே. வர சொன்னீங்களா? நீ பண்ண காரியத்தினால மன மகிழ்ந்து போயிருக்க, அதான் பாராட்டி பரிசு கொடுக்கலாம்னு வர சொன்னேன். என்ன தலைவரே, நான் வாழ்றதே உங்களுக்காக தான், எனக்கு எதுக்கு பரிசு பாராட்டலாம்? உனக்கு அகநானூறு புறநானூறு தெரியுமா? தெரியாது தலைவரே. தொல்காப்பியம் குண்டலகேசி தெரியுமா? தெரியாது தலைவரே. சரி, சீவக சிந்தாமணி? தெரியாது தலைவரே. என்ன தர்மா, எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ற? சிந்தமணி தான் உன் வீட்டு பக்கத்துல குடியிருந்தால, இப்பதான் வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி போயிட்டால. மணிமேகலை? மணிமேகலை தான் தம்பி இப்ப வச்சிருக்கு. அந்த விஷயம் கூட உங்க காதுக்கு வந்துச்சா தலைவரே? இலக்கியத்தை பத்தி பேசுறா முட்டா பயல. இலக்கியா அந்த டிக்டாக் பிள்ளை இலக்கியா தானே தலைவரே? இலக்கியாவோட தீவிர ரசிகர்கள் நாங்களாம் தலைவரே. எந்த புத்தகத்தை பத்தி கேட்டாலும் அது என்னன்னு உனக்கு தெரியல. படிப்பறிவில்லாத பதரே. ரவுடியா இருக்கிறது மட்டும் தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லடா. உலக அறிவு இருக்கணும்டா முதல்ல. அடிபட்டு உதப்பட்டு நான் ஜெயிலுக்கு போய் கட்சியை வளர்த்தா நீ அத நைசா ஆட்டைய போட பாக்குற. உன்னை கட்சியை விட்டு இப்பவே நீக்க போறேன். தலைவரே, நான் என்ன பண்ண? எனக்கு அரசியல் வாரிசு நீயாடா. தலைவரே, நான் எப்ப அப்படி சொன்னேன்? அதான் ஊரு பூரா போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கே. நான் போஸ்ட் எதுவும் அடிக்கல தலைவரே. டேய், நடிக்காத, அடிச்சு இங்கேயே வெட்டி புதைச்சிருவேன்டா. சத்தியமா நான் எதுவும் பண்ணல தலைவரே. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. போய் பேசுறதும் பொறுப்புலயே வந்ததுடா. கட்சிக்காக வேலை பாக்குற, கட்சிக்காக பணம் செலவு பண்றேன்னு உன்னை வளர்த்து விட்டா அடிமடியிலேயே கை வைக்கிறியா நீயே? அடுத்த வாரிசுங்கிற ஆசையெல்லாம் உனக்கு வரலாமாடா? இனிமே கட்சிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கட்சி பேரையோ இல்ல என் பேரையோ எங்கேயும் நீ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணான்னு தெரிஞ்சிச்சு உன்னை காணா போன ஆக்கிருவேன், ஞாபகம் வச்சுக்க. அடிச்சு கொண்டாடுவோம் தர்மா, பிடிக்கிறது கஷ்டம் தர்மா. உள்ள வச்சு அடி அடி அடிச்சாடும் தர்மா. ஐயோ, வலிக்குது, எல்லா இடமும் வலிக்குது. ஐயோ தர்மா, எத்தனை பேர் நம்ம அடிச்சு கிழிச்சிருக்கோம், என்னையே அடிச்சு கிழிச்சாடும் தர்மா. ஐயோ, நிக்க முடியலையே. இந்த அடி உனக்கு விழ வேண்டியதுடா. கட்சிக்காக உழைச்சவங்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். அடுத்த வாட்டி என் கண்ணில் பட்டுறாத. அப்படி பட்ட அதான் உனக்கு கடைசி நாள். பொறுமை விடா, பொறுமை விடா. வாங்கடா. இல்லக்கையா,
ரசிகனுக்கு வந்த சோதனைய பாத்தியாமா? தலைவருக்கு இலக்கிய அண்ணா பிடிக்காது போல இருக்கு. ஐயோ அம்மா. உனக்கு கீரை ஆஞ்சு வைக்க சொன்ன என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லக்கா. என்ன ஒண்ணு இல்லையா? நானும் ரொம்ப நேரமா பாக்குற, நீ ஒரு மாதிரியாவே இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணு இல்லன்னா ஏன் இப்படி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா ஒண்ணும் இல்ல. எனக்கு சரியா படல. வயசு பிள்ள, கொஞ்சம் ஜாகிரதையாவே இருந்துக்கோ. சரி, இந்த கீரையை வதக்கி வச்சுட்டு நீ கிளம்பு. எனக்கு டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். சரிக்கா. நீ கிளம்பலையா? கிளம்பணும்க்கா. சரி, நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. வரமாட்டா போல இருக்கு. செத்து போயிடுவன் மிரட்டிய மசீலியா? செல்வி, எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேன். நீங்க ஏதாவது பண்ணிப்பீங்களோன்ற பயத்துல தான் சார் நான் வந்தேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ தப்பு பண்றோமோன்னு தோணுது. ஒரு தப்பு இல்ல செல்வி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா கார்ல ஏறு. எங்க
சார் போறோம். காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு காட்டுக்கோயில் இருக்கு, ரொம்ப ராசியான கோயிலாம். அங்க போறோம், நம்ம கல்யாணத்தை பண்றோம். வா கார்ல ஏறு. என்னவா அரைஞ்ச, உன் வாழ்க்கையவே சீரடிக்கிற பேர். என்ன சார்? ஒண்ணு இல்ல, உன் அழக ரசிச்சேன். போலாமா? என்ன சார், இந்த கோவில்ல யாருமே இல்லாம இருக்காங்க. யாருமே இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்மள மாதிரி காதல் கல்யாணம் பண்றவங்களாம் இந்த கோவில்ல வந்து கல்யாணம் பண்றாங்க. லவ் மேரேஜுக்கு இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ். செல்வி வா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பேஷா வாழணும். நீங்க ரொம்ப ராசியான ஜோடி. இங்க நடக்கிற 1001வது காதல் கல்யாணம் இது. இது வரைக்கும் 1000 கல்யாணம் என் கையால முடிச்சு வச்சிருக்கேன். அந்த ராசியான 1001வது காதல் ஜோடி யாருன்னு காத்துட்டு இருந்தேன். அதனாலதான் ராசியான ஜோடின்னு சொன்னேன். கையில என்ன புது டிரெஸ்ஸா? ஆமா. போய் மாத்திட்டு வாங்கோ. சரிங்க சாமி. எடுத்துக்கமா.
இருக்கமா? வேற இன்னும் காணோம். நேத்து வேலைக்கு போனவ இன்னும் வீட்டுக்கு வரல. சில சமயம் ராத்திரி அங்க தங்கிட்டு காலையில வருவா. தங்கறதா இருந்தா போன் பண்ணி சொல்லிட்டு தங்குவா, அதுவும் சொல்லல. இன்னும் ஆளை வேற காணோம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரததஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஹாவஹா. அம்மா, யார் செல்வி? அம்மா, இப்ப அட்டன் பண்ணிடாத, கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறமா பேசிக்கலாம். போன வேற எடுக்க மாட்டேங்கிறாளே. நேரா வேலை பாக்குற வீட்டுக்கே போய் பாத்துட்டு வந்துருவோமா? செல்வி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இப்ப நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது, சந்தோஷமா இரு பிளீஸ். நீ இப்படி இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. நன்னா இருக்கும்.